hara hara shankara jaya jaya shankara hara hara shankara jaya jaya shankara கடம் வித்வான் விநாயகராம் தன்னோட குலதெய்வத்துக்கு சமமா காஞ்சி பரமாச்சாரியா மேல பக்தி உள்ளவர். ஒரு சமயம் ஏதென்ஸ் நாட்டிலே கடம் வாசிக்கிறதுக்காக வாய்ப்பு வந்தது. அவருக்கு அவரோட வயலின் வித்வான் எல் சுப்பிரமணியமும் தபலா வித்வான் ஜாகிர் ஹுசேனும் பங்கெடுத்துக்க இருந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி அது. நிகழ்ச்சிக்கு ரெண்டு நாள் முன்னாலேயே ஏதென்ஸுக்கு விநாயகராம் வந்துடனும் மத்தவா ரெண்டு பேரும் லண்டன்லே ஒரு கச்சேரியை முடிச்சிட்டு அங்கேருந்து ஏதென்ஸுக்கு வர்றதாகவும் ஏற்பாடு செஞ்சிருந்தார். குறிப்பிட்ட நாளில் ஏதென்ஸுக்கு போய் சேர்ந்தார். கடம் வித்வான் விமானத்திலே போய் இறங்கின அவரை சகல மரியாதையோடு அழைத்து கொண்டு போய் பெரிய ஹோட்டல்லே தங்க வச்சா. நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தவா. நாளை மறுநாள் தான் கச்சேரி. இங்கே சகல வசதியும் இருக்குது, அதனால் நீங்கள் நன்னா ஓய்வெடுத்துக்கோங்க அப்படின்னு வந்தவா புறப்பட்டுட்டான். கொஞ்சம் நாழி ஆச்சு. தெரியாத நாடு, புரியாத இடம், சும்மா உட்கார்ந்து இருக்கிறதை விட கொஞ்ச நாழி கடம் வாசிச்சுட்டு இருந்தா சொந்த ஊர்லே இருக்கிறாப்புல மனசுக்கு இதமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு கடம் இருந்த பெட்டியை திறந்தார் வித்வான். அடுத்த கணம் அவருக்கு கண் இருட்டித்து ஏசி குளிரையும் தாண்டிண்டு உடம்பு குப்பென்று வியர்த்தது. கத்தறதா அழறதா ஒன்றும் புரியாமல் விக்கித்து போய் நின்றார். ஏன்னா பெட்டிக்குள்ள அவரோட வாத்தியம் சுக்கு நூறாக உடைந்து கிடந்தது. நொறுங்கி போய் கிடந்த கடத்தை பார்த்த நொடியே அவரோட மனசும் முழுசாக நொறுங்கி போய்விட்டது. இந்தியாவிலேயே இருந்தாலும் கூட நல்லதாக ஒரு கடம் வாங்கினோம்னா சட்டுன்னு கிடச்சிடாது. அப்படி இருக்கிறச்சே கடல் கடந்து எங்கேயோ இருக்கிற நாட்டிலே கடம் எப்படி கிடைக்கும்? அவ்வளவுதான், வாத்தியம் போச்சு, வாய்ப்பும் போச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தவர் மனசை தேத்தி கொண்டு தன்னோட ஆத்துக்காரிக்கு ஃபோன் செஞ்சார். நிலைமையை சொல்லி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி வந்துடுறேன்னார். அவசரப்படாதீங்கோ, நான் உடனே மடத்துக்கு போய் மகா பெரியவாளை பார்த்து வேண்டிக்கிறேன். நாம தெய்வமாக கும்பிடுற அவர் நம்மை கைவிட மாட்டார். இது மனைவி. அங்கே வித்வானுக்கு ஒன்றும் புரியவில்லை. சட்டைப்பையில் வைத்து கொண்டிருந்த பெரியவாரோட படத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு பிரமை பிடித்த மாதிரி உட்கார்ந்து கொண்டிருந்தார். மற்ற வாத்தியக்காரர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அவளுக்கு அதிர்ச்சி. இருந்தாலும் நாங்கள் வர வரைக்கும் அங்கேயே இருங்கோ, வந்த பிறகு பேசிக்கலாம் என்று சொன்னார்கள். அவர் பெரியவா நாமத்தையே மந்திரமாக ஜபித்து கொண்டிருந்தார். வித்வானோட மனைவி மடத்துக்கு போன சமயத்திலே மகா பெரியவர் மௌன விரதத்தில் இருந்தார். ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட ஆத்துக்காரர் அயல் தேசத்திலே கடம் உடைந்து சங்கடப்படுவதை ஆச்சாரியார்கிட்டே அழுது கொண்டே சொன்னார் வித்வானோட மனைவி. எல்லாவற்றையும் கேட்டுண்டு மகா பெரியவா மட்டை தேங்காய் ஒன்றை எடுத்து உருட்டிவிட்டார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்கை கூட காட்டலை. ஒன்றும் புரியாமல் கண் கலங்கி கொண்டே வித்வானோட மனைவி நகர அதே நேரம் அங்கே ஏதென்ஸ் ஒரு அதிசயம் நடந்தது. ஏதென்ஸ் வந்த வயலின் வித்வானும் தபோலா வித்வானும் ஒரு கடத்தை எடுத்து கொண்டு வந்து வித்வான் விநாயகராக முன்னால் வச்சா. அதை பார்த்ததுமே சந்தோஷத்திலே கண்ணுலேந்து அருவி மாதிரி ஜலம் கொட்ட, இது எப்படி கிடைத்ததுன்னு தழுதழுப்பாக கேட்டார் வித்வான். கண்ணில் எங்கேயாவது கடம் கிடைக்குமா என்று விசாரித்தோம். ஒரே ஒருத்தர்கிட்ட இருக்கிறதா தகவல் கிடைத்தது. அவரை தேடி போய் கேட்டோம். தன்கிட்ட கடம் இருப்பதாக சொன்னவர் தான் இந்தியா வந்த சமயத்திலே ஒரு பெரிய வித்வான் ஒருத்தர் தனக்கு அதை பரிசாக கொடுத்ததாகவும் அதை தர முடியாது என்று சொல்லிவிட்டார். வேறு வழி எதுவும் தெரியாமல் என்ன பண்ணறது என்று தவித்தோம். அந்த சமயத்திலே யாரோ உந்தினாப்புல அவருக்கு கடத்தை பரிசாக கொடுத்தவர் யார் என்று கேட்கணும்னு தோணித்து த கிரேட் கடம் பிளேயர் விநாயகராம் அப்படின்னார். எங்களுக்கு ஆச்சரியம். தாங்களை நீங்கள் தான் கடம் உடைந்து போய் சங்கடத்திலே இருக்கீங்கன்னு அவர்கிட்டே சொன்னோம். கடத்தை சந்தோஷமாக கொடுத்துட்டார். கடத்தை வாங்கி கண்ணிலே ஒத்திண்டார் வித்வான். மனதுக்குள்ளே ஏதோ காகிதம் மடித்து வைச்சிருந்த அதை எடுத்து பிடித்து படித்தார். அதுக்குள்ளே நீ நம்புற தெய்வம் உன்னை ஒருபொழுதும் கைவிடாது அப்படி என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது.
தன்னோட ஆத்துக்காரிக்கு ஃபோன் பண்ணினப்போ அவ சொன்ன அதே வார்த்தைகள். நான் எப்போ யாருக்கோ கொடுத்த கடன் இப்போ தன்னோட சங்கடத்தை போக்க தனக்கே திரும்ப கிடைத்திருக்கிறது. எல்லாம் மகா பெரியவா அனுகிரகம். புரிந்து கொண்ட கடம் வித்வான் இருந்த இடத்திலேயே பரமாச்சாரியாலை நினைத்து கொண்டு சாஷ்டாங்க மகா நமஸ்காரம் செஞ்சார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.